ஸோ இந்த கேள்வி பதில் செஷன் அடுத்து கேள்வி பதில் செஷனில் கற்பகவல்லி அவங்க வந்து வாட்ஸ்அப் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கேள்வி என்னென்னா, நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ ஏதாவது ரீசெண்டாக புத்தகம் வாசிச்சிருக்கீங்களா அல்லது உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி வந்து எனக்கு என்னென்னா, இந்த விமர்சனங்களில் சினிமா விமர்சனங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். புத்தக விமர்சனங்கள் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா அவ்வளோ புத்தகங்கள் வாசித்தவன் நான் என்ற முறையில் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் கடந்த 5 வருடமாக நான் புத்தக நிகழ்ச்சியே போகல. ஏன்னா பறக்காவெட்டி மாதிரி போய் 3000-4000 புக்கு வாங்கிட்டு வந்து ஒப்பன்ன வசனம், அது வந்து ஒரு பக்கத்தை கூட நான் எடுத்து படிக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரும் சோகம். அதனால் நான் வந்து புத்தகங்கள் வாசிக்கிற சமீபத்தில் ஒரு 4-5 வருடங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சமீபத்தில் தம்பியுடைய பரங்கிமலை ரயில் நிலையம், அப்புறம் மாயப்பெருநிலம் சென்பாலனுடைய 2 புத்தகங்கள் தான் நான் வாசித்தேன். வேறு எந்த புத்தகங்களும் வாசிக்கவில்லை. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். பட் ஆனால் நினைவில் நிற்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில புத்தகங்களை என்னால் வாழ்வில் மறக்கவே முடியாது. உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் புக் எதுங்க அப்படின்னு நம்மளை என்ன கேட்டாங்கன்னா, என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து பாலகுமாரனுடைய பயணிகள் கவனிக்கவும். இந்த புத்தகத்தை வந்து நிறைய பேர் வந்து பரிந்துரைக்க மாட்டாங்க, அந்த புத்தகத்தை வந்து பேசவும் மாட்டாங்க. ஆனால் அதையும் அந்த புத்தகமும், அந்த புத்தகம் வந்து ஒரு விமான நிலையத்தினுடைய பின்னணியில் உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அதனாலே அந்த விமான நிலையம் எல்லா நாட்டு விமான நிலையங்கள் அப்படி பிடிச்சு போகும். ஓ, அவ்வளோ பிடிப்போம் அவனுக்கு, இதோ உக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு மயிலாது கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வந்து உட்கார வச்சு செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு விஷயம். பட் அந்த விமான நிலையங்கள் அதனுடைய இப்போ எனக்கு டெர்மினல் படம் எனக்கு அப்படி பிடிக்கும். ஏன்னா அந்த விமான நிலையம், அந்த விமான நிலையத்தை பரபரப்பு, இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சுஜாதா அவனுடைய மத்தியமர் கதைகள், கொலையுதிர் காலம், பிரிவோம் சந்திப்போம், அவருடைய ஏன் எதிர்க்க எப்படி போன்ற கட்டுரைகள், கற்றதும் பெற்றதும் மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து அறிவு கண்ணை திறந்தது. மிக முக்கியமாக மதனுடைய வந்தார்கள் வென்றார்கள், அது மாதிரி நிறைய விகடன் பதிப்பகத்தில் வந்தது. எனக்கு முகிலனுடைய கதைகளும் நிறைய, முகில் ஆமாம், அவருடைய ரைட்டப்ஸும் நிறையா பிடிக்கும். ஸோ துணை எழுத்து, எஸ் ராமகிருஷ்ணனுடைய துணை எழுத்து, ஜெயமோகனுடைய அறம், இந்த புத்தகங்கள்லாம் என்னுடைய வாசிப்பில் வந்து பங்கு பெற்றவை. சாருடைய புக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததே கிடையாது. ஒரு வார்த்தை கூட அவருடைய கட்டுரைகள் வாசிச்சிருக்கேன், கோசம் நான் வந்து கதைகள், அவருடைய கதைகள்லாம் நான் எதுவுமே வாசித்ததே கிடையாது. ஸோ திஸ் இஸ் இட். கற்பகவல்லி, தேங்க்ஸ். பாலகுமாரன் நிறைய புத்தகங்கள் சொல்லலாம், பட் இருந்தாலும் பயணிகள் ஒன்று தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தாய்மானம், நிறைய புத்தகங்கள் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். தலையணை பூக்கள், கரையோர முதலைகள், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளம் கவர் கல்வெல்லாம் நிறையா சொல்லலாம். பட் எனக்கு பிடிச்சது அது ஒன்று தான். அதை நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சா டக்குன்னு அந்த ஞாபக அடுக்குகளுக்கு போயிடுவோம் நான். அது ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் நைஸ் கொஸ்டின் கற்பகவல்லி. தேங்க்ஸ் லாட்.